மெதுவா வேகமா பண்ணாத. அண்ணா அண்ணா, என்னடா ஆச்சு? வெளியில சவுண்ட் வருதுண்ணா. என்ன சவுண்ட்? அது வந்து ஆ ஆ ஆன்னு சவுண்ட் வருதுண்ணா. சரி பரவாயில்ல, விடுறா. ஏய் சத்தம் போடாதடி, வெளியில இருக்கு கேக்குது. ஆமேடி ஆளு பாரு. என்னாச்சு? டிவில காமெடி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரே நிமிஷம் ஆளு பாரு, காமெடியா? சரி வா, கண்டினியூ பண்ணுவோம். ஐயோ நேரங்கிட்ட நேரத்தில். ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். என் பேர் அபிஷேக், நான் ஆன்லைன் ஃபைனான்ஸ்ல இருந்து பேசுறேன். உங்க இஎம்ஐ இன்னும் பெண்டிங்ல இருக்கு சார். நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா கால் பண்ணவா? சார் எப்ப போன் பண்ணாலும் பிஸியா இருக்கேன் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அப்படி என்னதான் சார் வேலையா இருக்கீங்க? ஓ, நான் எந்த வேலையில பிஸியா இருக்கேன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படிதானே? அப்படின்னா லைன்ல ஒரு நிமிஷம் இரு. சரி சார். இப்ப புரிஞ்சுதான் எந்த வழியில பிஸியா இருக்கேன். சவுண்ட்லயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். எதுக்கும் வீடியோ கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கவா சார்? வீடியோ கால்? ஆமா சார். ஒரு கேமரா எடுத்துட்டு வா, அப்படியே படமா எடுத்துடலாம். ஆன்லைன்ல சேல் பண்ணிடலாம். உன் லைஃப் செட்டில் ஆயிடும், என் கடன் எல்லாம் முடிஞ்சிடும் சார். யோ அறிவு கிட்ட முண்டோம், போனை வையா தாலி அறுத்துக்கிட்டு. மறுபடியும் நம்ம ஆரம்பிக்கலாமா? இப்ப எதுவும் வேண்டாம். என்னாச்சு? அப்பப்ப டிவியை பாக்குறேன், இப்ப என்னடா போனை பாக்குறேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏய் சரி விடு, ஏதோ மண்டமண்ட வா. ஏய் ஒண்ணு ஹாட் ஸ்டாக். ஏய் என்ன நீ அடிச்சிட்டியா? போட்டுக்கிட்டு தூங்க போற போ, அதுக்கு அப்புறம் நீ தாண்டி கஷ்டப்படுவ. இவ மனசுல பெரிய ஹீரோ நினைப்பு. ச்சே, என்னது வந்துட்டு போனதுக்கான செலவு? வேலை முழுசா முடிஞ்சிருந்தா எல்லா காசையும் கொடுத்துருப்பேன். ஏய் இந்த பொண்ணுல எனக்கு வேண்டாம். நான் யாருகிட்டயும் சும்மா எல்லாம் வேலை வாங்க மாட்டேன். இன்னொரு தடவை ஒரு வேலை என்ன பண்றேன்னு பாரு. பண்ற டைம்ல பண்ண விடவே இல்லை, இன்னொரு தடவை பண்ணலாம். சரி, இறைவன் கொடுப்பதெல்லாம் ஹலோ ஹலோ ஏய் கடக்க பாரு. அண்ணா அண்ணா, உங்க மிஸ்ஸஸ் கூப்பிடுறாங்கண்ணா. அவ மிஸ்ஸஸ் இல்ல, ஸ்டெப்னி. அப்ப ஃபேமிலி சொன்னா? ஆமா ஃபேமிலி தான். எந்த ரெஸ்டாரண்ட்க்கு போனாலும் ஃபேமிலி ரூம்ல உட்காருங்க, நீங்க தான சொன்னீங்க. அதே பழக்கத்துல தான் இங்கே பொண்ணு கூட்டி வந்து ஃபேமிலின்னு சொல்லிட்டேன். நீ முதல்ல செக் அவுட் பண்ணிட்டு பணத்தை எடு. சரி சரி, நமக்குன்னு வந்து சேர்றாங்களே. ஜெயநந்தன கொலை பண்ணி பெங்களூருக்கே ரவுடியான, அப்பப்போ சில மர்டர் பண்ணி மர்டர் கேஸ்ல மாட்டிக்கிட்டு, ஆறு தடவை போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போய், இன்னைக்கோ போலீஸ் கிட்ட இருந்து மாட்டாத அந்த பெரிய ரவுடி, இன்னைக்கு நம்ம கிட்டதான் அந்த பிரகாஷ் அவர்கள் உங்க முன்னாடி நேரடியா பேச போறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நேயர்களே, பேசலாம் சார். இல்ல நான் இந்த அளவுக்கு தெரியணுமே சார்? நீங்க நல்லா தான் தெரியுவீங்க. அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி போங்களேன். ஓகே, நான் நல்லா தெரியுறேன். தெரியுறீங்க சார். ஓகே, அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க, கேளுங்க சார். நீங்க ஜெயநந்தன கொண்டுட்டு பெரிய ரவுடி ஐட்டிங்க, இந்த ரவுடி தொழில பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபீல்ட்ல நம்ம வளர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் சார். நீங்க திடீர்னு ஜெயநந்தன கொன்னதுனால அவரோட பசங்களோ இல்ல அவரோட அடியாட்களோ இல்ல போலீஸ்காரங்களோ ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இல்லையா சார் உங்களுக்கு? பாருங்க, நம்ம இங்க வளரணும்னா பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு இருக்கிற பசங்க எப்படின்னா, நல்லா வாழ்ந்தா தான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நல்லா வாழ்றவங்க கூட போய் சேர்ந்துக்கிறாங்க. ஆனா போலீஸ்காரங்க அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன் சொல்றேன்னா, அவங்க ஃபீல்ட்ல இருக்கவங்கள அடிக்கிறது இல்ல, ஃபீல்டை விட்டுட்டு போனவங்கள தான் தேடி பிடிச்சி அடிக்கிறாங்க. அதனால தான் ஃபீல்டையும் விடல, போலீஸ்காரங்களும் என்ன தேடுறது இல்ல சார். நீங்க ஃபீல்டுக்கு வர வேண்டிய காரணம் என்ன சார்? இப்பதான் நீங்க ரொம்ப கரெக்டான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. நான் பெங்களூருக்கு வந்தப்போ பக்கத்து மாநிலத்துக்கும் நம்ம மாநிலத்துக்கும் பெரிய சண்டை நடந்துட்டு இருந்துச்சு, தண்ணிக்காக. பாருங்க, தண்ணிக்காகன்னு மென்ஷன் பண்ணணும், பெரிய சண்டை. சண்டையில பசங்க எல்லாம் கல் எடுத்து அடிச்சானுங்க, கல்லாட்டா பண்ணானுங்க. நாங்களும் போய் கல்லெல்லாம் எடுத்து அடிச்சோம். நம்ம ஊர் பசங்களை அடிச்சோமா இல்ல அவங்க ஊர் பசங்களை அடிச்சோமான்னு இப்ப வரைக்கும் எங்களுக்கு தெரியல. ஆனா போராட்டம் பண்ணது உண்மை.
போராட்டத்துல போலீஸ்காரங்க எல்லாம் வந்தாங்க, எங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க. அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு போராட்டத்தோட பலன் இவ்வளவுதான்னு. அதனாலதான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்து வந்து எல்லாத்தையும் பண்றேன் சார். இதுக்கப்புறம் நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? இந்த பாருங்க, நான் இந்த பெங்களூர் சென்ட்ரல் லைப்ரரி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இன்னொரு லைப்ரரியை ஓபன் பண்ணி அங்க பெரிய பெரிய ரவுடின்னு பேர் எடுத்தவங்க எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு புக்கா வைக்கலான் இருக்கேன். மக்களுக்கு அதை படிக்கிறதுக்காக கொடுக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் மினிமம் ஒரு 10 பெரிய ரவுடிங்களோட பேரை லிஸ்டா எடுத்து அந்த ரவுடிங்களுக்கு பர்த்டே அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே கொடுத்து ஒரு 5 பேருக்கு ரவுடிகள் ஜெயந்தி அப்படின்னு அரசாங்கமே பண்ணணும்னு ஒரு போராட்டம் பண்ணலான் இருக்கேன். அடுத்து என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும் சார். இதெல்லாம் சாத்தியமாகுமா சார்? பாருங்க, இது சாத்தியம். கேமரா ஆஃப் பண்ணு. யோ, கேமரா ஆஃப் பண்ணியா சார்? நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே. பதில் சொல்றேம்மா, கேமரா ஆஃப் பண்ணு. கேமரா ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணு சார். கேமரா தான் ஆஃப் ஆயிடுச்சுல, ஏன் சும்மா நீட்டிட்டு இருக்கீங்க? பாருங்க, அது வேலைக்கு ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேலைக்கு ஆகாதுன்னு உங்களுக்கும் தெரியும். இதை நான் பிரச்சாரம் பண்ணா எனக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும், உங்களுக்கு டிஆர்பி கிடைக்கும். ஏய் வாங்கடா டேய், அண்ணனோட சாவுக்கு பழி வாங்கறதுக்காக தம்பி கிருஷ்ணப்பா வருவான்னு அந்த ஏரியால எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கிருஷ்ணப்பா ஒரு பக்கவான பாலிட்டிஷியன். அண்ணன் செத்து போன 15 நாள்ல ஒரு எலெக்ஷன் வந்தது. உன்னோட திமிருக்கு முன்னாடி போலீஸ்காரன் திமிரு காணா போயிடுச்சுடா. கிராமத்துல இருந்து வந்து இந்த அளவுக்கு பெரிய ஆளானது சாதாரண விஷயம் இல்ல. இந்த எலெக்ஷன் மட்டும் நடக்காம இருந்தா கிராம கிராமமா உன்னோட போஸ்டரை ஒட்டி எல்லாரையும் உன்னை திரும்பி பார்க்க வச்சிருப்பேன்டா. அது சரி, யாரு கூட பிரச்சாரத்துக்கு போலியா? என்ன யாருன்னு பிரச்சாரத்துக்கு கூப்பிடுவாங்க? இந்த மாதிரி குழந்தை மாதிரி பேசாத. நீ இப்ப எப்படி வளர்ந்துருக்கான்னு உனக்கே தெரியல. இந்த ஏரியாவிலேயே பெரிய ரவுடிடா நீ. ஒரு வேலை செய், கண்டவங்கிட்டெல்லாம் போகாத, நான் சொல்றவனுக்கு பிரச்சாரம் பண்ணு. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்யறேன். ஏய், அதை கொண்டு வாடா. ஆ, கொண்டு வரணும். ஆனா இந்த பிரச்சாரத்தை எனக்காக பண்ணாத. நீ குண்ணியே ஜெகநாத, அவன் தம்பிக்காக பிரச்சாரம் பண்ணு. இந்த ஏரியா வாக்காளர் பெருமக்களே, உங்களுக்காகவே சேவை பண்ண வராரு, உங்களுக்காகவே வேலை செஞ்சு முடி கொட்டி போன கிருஷ்ணப்பாவுக்கு ஓட்டு போடுங்க. இங்க பாருங்க, உங்களோட பொன்னான வாக்குகள் முடி இல்லாம இருக்கிற கிருஷ்ணப்பாவுக்கு. என்னடா பண்றாங்க? எனக்காக பிரச்சாரம் பண்ண சொல்லி யார் என்கிட்ட சொன்னாங்க? மனோகரன் எங்க போனாலும் அண்ணனை கொன்னவனை வச்சு கிருஷ்ணன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான்னு எல்லாருக்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நான் என்ன பண்றது? அதுக்குதான் நம்ம 4 பேரும் எங்க போனாலும் பாதுகாப்பா போகணுங்கிறது. அவனை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்றது எனக்கு ஒன்னும் சரியா படலன்னு. எனக்கு ஆதரவா அவனை பிரச்சாரம் பண்ண சொல்லி யார் சொன்னாலும் எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. ரமேஷ், அவனை வர சொல்ல, அவன்கிட்ட பேசணும். அவன் நாம சொன்ன இடத்துக்கு வரமாட்டான். சரி விடு, நம்மளே இடத்துக்கு போலாம். எலெக்ஷன் டைம் இருந்தால கண்டு நாய்க்கால விழ வேண்டியதாகுது. அண்ணா வந்துட்டா. எனக்காக பிரச்சாரம் பண்ண சொல்லி யார் சொன்னது? அத உனக்கு ஆப்போசிட்டா எலெக்ஷன்ல நிக்கிறானே மஞ்சப்பா, அவன்தான் சொன்னான். கிருஷ்ணப்பா எனக்கு ரொம்ப க்ளோஸ், அவனுக்காக நீ பிரச்சாரம் பண்ணுன்னு சொன்னான். எனக்கு தோத்து பழக்கம் ஆயிடுச்சு, நான் தோக்குறதுனால எதுவும் ஆயிடாது. ஒருவேளை கிருஷ்ணப்பா தோத்துட்டானா செத்து போயிடுவான்னு சொன்னான். ரொம்ப வருஷமா இங்க நான் தான் ஜெயிச்சுட்டு வரேன், இந்த தடவை நீ அவனுக்கு பிரச்சாரம் பண்ணு. பாவம், ஜெயிக்கணும்னு அவனுக்கு ஆசை இருக்கும்ல. நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவர் என்னன்னா நீங்க ஜெயிக்கணும்னு உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண சொல்றாரு, நீங்க என்னன்னா அவர் ஜெயிக்கட்டும் அவருக்கு பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்றீங்க. ரியலி கிரேட்னா. ஆக்சுவலி உங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு அவர் பணம் கொடுத்தாரு.
அவருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றதுக்கு உங்க சைட்ல இருந்து ஏதாவது குடுற? நீங்க என்ன வேண்டிய அவசியமே இல்ல, நானே எண்ணி பாத்துக்கிறேன். ஏதாவது வேற வேலை இருந்தா கூட சொல்லுங்க, கண்டிப்பா பண்றேன். ஏய் பணம் பத்திரம்.